அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வீட்டில் இறையோட அம்சம், இறைவனோட அம்சம் நிறைந்து இருக்க வேண்டும். நம்மளோட குல தெய்வமும் இஷ்ட தேவதைகளும் அதிர்ஷ்ட தேவதைகளும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்தால்தான் நம்மளுடைய வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அப்படி நம் குல தெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான 5 அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம வீட்டில் பூஜை செய்து முடித்த பிறகு இறைவனிடம் நம்ம பிரார்த்தனையோ வேண்டுதலோ வைத்த பின்பு நம்மளுடைய காதுகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அந்த நல்ல செய்தி நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மற்றவர்களுக்கு அது நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி நம் காதுகளுக்கு விழுந்தால் குல தெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியாகவே அதை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம வீட்டில் சுப செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விதமான மங்களகரமான மனம் வீசும், நறுமணம் வீச ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தொடங்க போகும் அந்த நல்ல காரியம் எந்தவித தடையும் இல்லாமல் முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் அந்த நறுமணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு குல தெய்வம் ஆசிர்வாதம் நம் வீட்டில் இருக்கிறது என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். சில சமயம் ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு இருக்கும். ஆனால் கடைசி சமயத்தில் அதை நம்ம செய்ய முடியாமல் போயிடும். இது குல தெய்வம் அந்த செயலை செய்ய விடாமல் நம்மளை தடுத்திருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிறத முழுசாக நம்பணும். கொஞ்ச நாள் கழித்து நமக்கே புரிய வரும், ஓ இதற்காகத்தான் இந்த வேலையை நாம் செய்யவில்லை, தடுத்தது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இதுவும் குல தெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க சூழ்நிலையில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விடிவு காலத்தை இறைவன் காட்டிக்கொண்டே நமக்கு இருந்தார்னா நிச்சயமாக குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான அறிகுறி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.